Hello friends, welcome back to my channel. Mushroom biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம panலயே பண்ணலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு முதல்ல தேவையான பொருளை பார்த்துக்கலாம். மஷ்ரூம் அரிசின பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துர்க்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன். அது ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நீள நீளமா ஸ்லைஸா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சுக்கலாம். அதுக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சல இதெல்லாம் தாளிக்க வெச்சுக்கலாம். தயிர் ஒரு 2 இல்லனா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதக்க அரைக்க வேண்டிய சாமானோ ஒரு 3 வரமிளகாய் பூண்டு ஒரு 6 பல்லு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை 1 கிராம்பு 2 ஏலக்காய் 1 சோம்பு ஒரு ஸ்பூன் இதை மட்டும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஆயிலும் கீயும் கலந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு மல்லி மொக்கு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாக போக கூட இதில் போட்டுக்கலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மஷ்ரூமை நல்லா 2 இல்லைனா 3 கட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மசாலா வாசனையோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சிம்லேயே வைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு போட்டிருக்கேன். 1/2 கப்பு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாசுமதி ரைஸுக்கு 1 கப் போட்டோம்னா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. லெமன் ஒரு 1/2 லெமன் வேணால் புழிஞ்சிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மேலே 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வைக்கலாம்.
அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள், நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா வாசனையும் நல்லா வருது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நல்லா மேட்சிங்காக இருக்கும், அதையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.